மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, பொழுதுபோக்கு கொடுக்கக்கூடியது, உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய இந்த துறை என்பது மிகச்சிறப்பாக ஓங்கி நின்று பயணிக்கும். அதே போல் வந்து பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்கும். பெண்கள் தங்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்றால் சந்திரனும் நன்றாக இருக்கிறது, சுக்கிரனும் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அவங்க அதை விரதம் செய்யணும். உழைப்பாளி கிரகம் என்று சொல்லக்கூடிய உழைப்பாளிகள் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நல்ல தொடர்பு கொண்டு தைரியத்துடன் தங்களுடைய தொழிலை வந்து அவங்க அதில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அடுத்தபடியாக நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை கொடுத்து நம்மளையெல்லாம் அப்படியே ஒத்து பிரமிக்க வச்சு அதை சாச்சிப்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற இந்த ராகு பகவானும் சரி கேத்து பகவானும் சரி கொஞ்சம் சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய நிலையை வந்து காட்டுகிறது. எப்படியோ குரு பகவானுடைய பார்வை என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இந்த ஓராண்டு காலத்திற்கு முழுவதும் கிடைக்கவில்லை என்றாலும் இதில் பாதிக்கு வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது வந்து அந்த ராகுவுக்கு கிடைக்கிது. அதனால் ராகுனுடைய சேட்டைகள் பெருமளவு குறையும். அதனால் வந்து தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து பயனாளிகளுக்கு பயனுறும் வகையிலே அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஞானகாரகன், ஞானம் பக்தி இது வந்து ஓங்கி நின்று செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யார் வந்து ஞானத்தையும் பக்தியையும் கடவுளுடைய இந்த இதையும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், வந்து நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நிலையில் வந்து பிரத்யேகமாக செயல்பட்டு அதுக்காக இயங்கி தவிப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த கேது பகவானுடைய அருளால் வந்து நல்ல பக்தியும் ஞானமும் வந்து நல்ல ஒரு இதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டு குருபெயர்ச்சியினுடைய ஆண்டு காட்டுகிறது என்பதை பொதுவான பலன்களாக கூறிக்கொண்டு காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒன்பதாவது ராசி தனுராசி. இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே இவங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவார்களே ஒழிய இவர்களுக்கு யாரும் உபதேசம் பண்ணுவதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு யாரும் வந்து உபதேசம் பண்ண முடியாது, இவர்களுக்கு யாரும் அறிவுரை கூற முடியாது. அறிவுரை கூறுவதற்கு முந்தையே முந்திக்கிடுவார் இவர். எல்லாம் என்ன எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். எதை சொல்லும்போதும் பேசும்பொழுது எதிராளியினுடைய பேச்சை உள்வாங்கி கொள்ளாமல் எதிராளி என்ன பேசுகிறான் அப்படின்றத உள்வாங்கி கொண்டு பேசும் நிலையை வந்து நிச்சயமாக அந்த ராசிக்காரர்கள் கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பித்தோடனே அதை அட்வைஸாக எடுத்துக்கொண்டு அடுத்த சக மனிதர் எதிர் மனிதர் செய்யக்கூடிய காரியத்தை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் உடனே குபின்னு பாஞ்சு அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. பதில் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க, இல்லைன்னா இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி கொண்டவர்கள் தான். ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்பீடு இந்த ராசியில் வந்து மூல நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினாலும் இவர்களை வந்து குறைவுபடுத்தி இவர்களை குற்றம் சுமத்தி இவர்களை தவறு என்று சொல்லக்கூடிய இதுகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது இவர்கள்ட்ட கிடையாது. சொல்லிட்டு போட்டோமே, தன் மீது தவறுகள் இழைக்கிட்டோமே, நாம் ஏற்றுக்கொள்வோமே, ஏற்றுக்கொண்டு நம் வழியில் நம்ம செல்வோம், நம்ம என்ன போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டு தானே அப்படின்னு நினச்சி யதார்த்தமான முறையில் போகக்கூடிய நபர்கள் கிடையாது. ரொம்ப அதாவது குவிக்லி ஷார்ட் டெம்பர் யாருக்கும் தெரியாது வெளியில், ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆளுக இவங்க தான். இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மகுரு, ஜென்மத்திலேயே வந்து கேது பகவான் அடி போட்டு பெரட்டி எடுத்துவிட்டார், ஒரு வழி பண்ணிட்டார். ஜென்மகுரு பார்த்திங்கன்னா ஏண்டா இருக்கும் அந்த வீட்டில், கொரோனான்னு வெளியில் ஓடவும் முடியலையே, வெளியில் ஓடனா கொரோனா பயமுறுத்துது, வீட்டில் இருந்தால் வீட்டில் 1008 பிரச்சனை, இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோமே நினச்சிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய விடுதலை என்பது இந்த குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வது தான். மிக அற்புதமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. இவர்கள் வந்து பணம் வந்து அப்படியே சும்மா ஜம்முனு கேட்ட இடத்துலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், கேட்ட இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெங்கேயோ போட்ட முதலீடுகளுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, எங்கெங்கேயோ கொடுத்து வச்சுருந்த பணங்கள் வந்து கிடைக்காத பணம் இனிமேல் கிடைக்கவே வரவே வராதுன்னு நினச்சி கடன் கொடுத்துருந்தாலும் சரி, வரவே வராதுன்னு சொல்லிட்டு வட்டிக்கு எங்கேயா விட்டுருந்தாங்களும் சரி, அந்த பணம் எல்லாம் உடையாந்துடும், எல்லாம் பிரமாதமாக வந்துடும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் 4 இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற அந்த நிலை என்பது இந்த ராசி இந்த குருபெயர்ச்சி நடக்கக்கூடிய காலத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை என்பது சிறிய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடிய நிலையை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தவங்க புது வீடு புகுவதற்காக வந்து பழைய வீட்டை ஏதாவது டிமாலிஷ் பண்ணி கட்டியிருந்தாலும் சரி, இல்லை அதாவது ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது வீடுகள் வந்து நிர்மாணிக்கப்படி செய்திருந்தாலும் சரி,
அவைகள் பூர்த்தியாகி நிச்சயமாக அந்த குருப்பெயர்ச்சிக்குள் ஒரு நல்ல நிலையை அடைந்து வந்து கடனை பற்றியோ அதை பற்றியெல்லாம் இதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப பிரமாதமான முறையில் வந்து வீடுகட்டி முடிப்பார்கள், கிரகப்பிரவேசம் செய்வார்கள் நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இருந்த மிகப்பெரிய தடை இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு இருந்த தடை இதெல்லாம் வந்து நீங்கிடும். கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். அதே போல் திருமணத்திற்கு இருந்த மிகப்பெரிய தடை என்பது விலகி திருமணம் என்பது நடந்தேறிவிடும். அது எப்படியோ என்னவோ ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக முடிஞ்சு போயிடும், திருமணம் முடிஞ்சு போயிடும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா பெண்கள் வழியில், சகோதரிகள் வழியில், மனைவி வழியில் இவங்களுக்கு ஒரு பெரித்த லாபத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்னக்காரர்கள் அடைவார்கள். ராசி மட்டும் இல்லை, இந்த லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக இவங்க வந்து கல்வி நிறுவனங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இல்லை கல்வி தொடர்பான அந்த நெறியாளர்களுடைய நிலைகளில் இருந்தாலும் சரி, இல்லை அது தொடர்பான நிலைகளில் இவங்க யூனிவர்சிட்டி மற்றதுகளில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு பெருத்த வருமானத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த லக்னக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் அடைவார்கள் என்பது திண்ணம், உறுதி. ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரயாணங்களின் போது வந்து ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையை கொடுக்கின்ற காரணத்தினால் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் வந்து டூ வீலர் ஓட்டினாலும் சரி, இந்த ஒரு வருஷம் கூட என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா கார் ஏரில் போகிறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இவங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் இந்த ராசிக்காரர்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் வந்து இவங்களை வச்சுக்கிட்டு டிரைவரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ குறுகிய சிறிய பிரயாணங்களின் போது அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசிக்காரர்கள் காண்பிக்கிறது என்ற காரணத்தினால் பார்த்திங்கன்னா இவங்க டிரைவர் போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபுட் ஐட்டங்களில், ஏன்னா வயிறு சம்மந்தமான நிலைகளை காமிக்கின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமாக வந்து உள்ள நிலைகளில் வந்து இது பண்ணணும். அதேபோல் பேங்க்ரியாஸ் வந்து நல்லா சுரக்கக்கூடிய நிலைகளில் வந்து இவங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அதுக்கெல்லாம் நிறைய மாத்திரைகள்லாம் வந்திருக்கு நல்லா ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவதன் மூலம் வந்து இந்த டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கூட அந்த டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்னுடைய இதுகளை ரேஷியோவை அந்த பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டு நல்லா ஒரு நல்லா சர்வே பண்ணி நல்லா ஸ்மூத்தாக போவதற்கான வாய்ப்புகள் நிறைய காட்டுகிறது. அதாவது அதை சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அதேமாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய வீடுகள் இருந்துன்னு சொன்னால் இதாகும். வந்து வேறு விதமாக வந்து இந்த போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல வருவாயையும் நல்ல ஒரு பதவி உயர்வையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த குருப்பெயர்ச்சி திருவிழா என்ற நிலையில், குருப்பெயர்ச்சி திருவிழா தான் சொன்னேன், அதை குருப்பெயர்ச்சியினுடைய பலன்களை வந்து மீனராசிக்கு நிறைவு செய்கிறேன். மீண்டும் நம்ம வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு இதில் நம்ம பார்ப்போம். நீங்கள் அன்பர்களை செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் Lanka4 யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னடா சார் வந்து ஒரு 6 மாதம் காணப்பட்டார, கொரோனான்னு ஓடிப்பிட்டார அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க, போகவும் இல்லைன்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா எனக்கு வர்ற ஃபோன் கால்லேருந்து எனக்கு தெரியுது, ஏன் வரலன்னு சொல்லியே டெய்லி 50-100 கால் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய கூட்டுங்கோ, நிறைய இது பண்ணுங்கோ. தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்னுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அடிக்கடி சந்திப்போம். ஜோதிட சம்மந்தமான எந்த ஒரு இதுகளாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து நல்லபடியாக நல்லா செஞ்சு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். Lanka4 டிவியும் வந்து Lanka4 டிவியும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எல்லாம் செய்ய போகிறது. அதனால் உலகம் தழுவி வாழக்கூடிய என்ன அன்பு நெஞ்சங்களுக்கு, தமிழர்களுக்கு இதை சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி. வணக்கம்.